ஹாய் எல்லாரும் பா, வெல்கம் டு ஜெனஃபிக்ஸ். ஆஃப்டர் நாலஞ்சு நாள் கழிச்சு மாஸ்டர் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஃபைனலாக பார்த்துட்டேன். சொல்லப்போனால் இவங்க லேட் 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 ரிவ்யூ தான் இது. ஏன்னா டிக்கெட் கிடைக்காத காரணத்தினால வந்து நான் வந்து லேட்டாக வீடியோ பண்ணுற மாதிரி போயிடுச்சு. இருந்தாலும் வந்து என்னோட ரிவ்யூ வந்து நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ நீ 18வது போடுறேன். 17வது நைட்டு என் ஃப்ரெண்ட்ஸோட போய் அந்த படத்தை போய் பார்த்தேன். சொல்லப்போனால் சீரியஸாக சொல்லப்போனால் 14வது நைட்டு நைட் ஷோ போனது. நான் க்ரௌடை மட்டும் பாருங்கள், அந்த இமேஜ் பாருங்கள், கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் பார்த்துட்டு வாங்க. எல்லாரும் பார்த்துருப்பீங்க, பாருங்க எவ்வளோ க்ரௌடு பாருங்க. 17வது வந்து படத்தை வந்து நைட் ஷோ இத்தனை பேர் பார்க்குறாங்க. திஸ் இஸ் மாஸ் ஆஃப் தளபதி. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போய் படம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோ போகலாம். ஓகே, போய் நான் வந்து ஒரு 10:45 போல போய் தியேட்டர்ல உட்காந்தேன். உட்காந்த வகையில் வந்து படத்தை போட்டாங்க. சரியா, படத்தை போட்ட உடனே வந்து நான் என்ன பண்ணேன், ஓகே தளபதி படம் வேற லெவலில் இருக்கும்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தேன். சொல்லப்போனால் உண்மையிலேயே வேற லெவல். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் லேக்காக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோ போகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்து அது ஃபீலாகவே ஆகலை. தளபதி பார்த்தீங்கன்னா வேற மாதிரி ஒரு லுக்கில் வந்து இருக்காரு. அதனாலே வந்து படம் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக வந்து நம்மளுக்கு மேலே தூக்கி நிப்பாட்டுது படத்தை. ஓகே, ஸ்டார்டிங் வந்து ஒரு ஃபஸ்ட்டு என்ட்ரியே யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி. விஜய் சேதுபதி தான் வந்து அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோ கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஃபைட் சீன், அவரோட வில்லத்தனத்தை வந்து அவரோட டெக்னிக்கில் அவரோட அந்த நக்கல் பேச்சில் அந்த ஒரு திமுரா அந்த ஒரு ஸ்டைலில் தான் பவானிங்கிற கேரக்டர் வந்து சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காரு நம்ம லோகேஷ் கனகராஜ். அதை வந்து நம்மளோட விஜய் சேதுபதி வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி ஒரு 20 நிமிஷம் கழிச்சு வந்து தளபதியோட இன்ட்ரோவே வந்து வருது. தளபதி வந்து ஸ்டார்டிங் வரும்போது ஒரு வேறு மாதிரி லுக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுல் வந்து ஒரு போதையில் இருக்கார். இடையில வந்து ஒரு 1-2 ப்ராப்ளத்தினால வந்து போதையை வந்து விட்டுடுறாரு. போதையை விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வேறு ஒரு அவதாரம் எடுக்கிறாருன்னு சொல்லலாம் படத்தில். அது அப்புறம் பார்த்தீங்கன்னா காலேஜ் விட்டு ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு வந்து போகிறாரு. சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போய் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சும்மா ஜாலியாக நக்கலாக தெனாவட்டையாக தான் இருக்கார். அதுக்கப்புறம் வந்து அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அந்த சம்பவத்தில் குடிகிடியெல்லாம் விட்டுட்டு மொத்தமாக மாறுறாரு. மாறி அங்கே உள்ள எல்லாரையும் கட் பண்ணி ஃபைட் பண்ணி வந்து எல்லாரையும் காப்பாற்றி அந்த பவானிங்கிற கேரக்டரை உடச்சி அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வெளியே காட்டி வந்து படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தோட வந்து எப்போதுமே ஆஷ்யூல் கதை தான். உள்ளே வந்து சொல்லப்போனால் கதை இல்லை, ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் சொல்லலாம். நம்ம லோகேஷ் ப்ரோவோட அந்த ஸ்க்ரீன் பிரசன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து படத்தை டெலிவரி பண்ணியிருந்தாரு. கைதி மாஸ்டர் மாஸ்டர் தான் அந்த நல்ல மேலே இருக்குது, கைதி கொஞ்சம் கீழே போயிடுச்சுன்னு சொல்லலாம் இந்த படத்தினால. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ளஸ் அண்டு மைனஸ் பார்ப்போம். இந்த படத்தோட ப்ளஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தளபதி அண்டு விஜய் சேதுபதி தான் சொல்லலாம். அவங்க ரெண்டு பேருமே வந்து சூப்பராக வந்து அந்த ஒரு மீடியமான ஒரு கதை தான்னா ஒரு ஆவரேஜான ஒரு கதை தான், வேறு லெவல் கதைலாம் சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜான கதை தான். அந்த ஒரு ஆவரேஜான கதை விஜய் சேதுபதி விஜய் அனிருத் அனிருத் வந்து ஒரு மியூசிக்னால வந்து படத்தை இங்கே எவ்வளோ படத்தை இங்கே கொண்டு போயிட்டார். நம்ம தளபதி விஜய் சேதுபதியை வந்து இங்கே கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா வந்து 1-2 சீன்லாம் எக்ஸ்ட்ரா சீன்ஸ் இருக்குது. தேவையில்லாமல் வந்து ஆண்ட்ரியா பேசுகிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1-2 சீன்ஸ்லாம் இருக்குது, அதில் நெகட்டிவ் சீன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து எல்லா படத்துலேயும் வராமாதிரி ஒரு பாட்டு ஒரு டான்ஸு ஆடிட்டு போயிடுறாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக மொத்தமாகவே படத்தில் வந்து 3 நேரத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் ஹீரோயினை காட்டுவாங்க வச்சுக்கோங்களேன். அவ்வளோ நேரம் தான் ஒரு 20 நிமிஷம் வந்து ஹீரோயினை காட்டியிருப்பாங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் ஃபுல்லாக மாஸ், ஒரு மாஸ் ஆடியன்ஸ் விஜய் சாருக்கு நம்ம தளபதிக்கு இருக்க மாஸான ஃபேன்ஸுக்கெலாம் வந்து இது ஒரு சூப்பரான படம் தான் இது. எல்லாம் தியேட்டர் விசிட் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் நாள் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கேன். தியேட்டர் விசிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்குலாம் பிடிச்சிக்கணும். இதே பிடிச்சிருந்துச்சின்னா கீழே லைக் ஷேர் கமெண்ட்ல 3 பட்டன் இருக்கும், 3 பட்டன் அழுத்திட்டு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சூப்பரான வெல்லம் டாட்டா பை.